அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டிமேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மின் வாரிய காலி பணியிடங்களுக்கு புதிதாக ஆட்கள் தேர்வு செய்ய திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜினியர்ஸ் அப்புறம் கணக்கீட்டாளர் இந்த பதவிகளுக்கு புதிதாக நபர்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட மின்வாரியம் வந்து திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ரைட்டா, கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான அறிவிப்புகள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரலாம் தான் சொல்கிறாங்க. சரியா, சரி. ஆல்ரெடியே அதாவது போன வருடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020லேயும் ஒரு 1300 கணக்கீட்டாளர் பதவியிடம், அடுத்து ஒரு 500 இளநிலை உதவியாளர் பதவியிடம், அடுத்து ஒரு 600 உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டாங்க. ஆனால் இந்த கொரோனா காரணமாக என்னாச்சு அப்படின்னா, அந்த எக்ஸாம் வந்து வைக்கவே இல்லை. சரியா, ஸோ இப்போ வந்து ஆட்சி வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாமை ரத்து பண்ணிவிட்டு புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரிய அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நீங்கள் டிஎன்இபிக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டே இருங்க, அடுத்ததாக புதிய நோட்டிஃபிகேஷன் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா பழைய நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸாம் வந்து நடக்கலாம். சரியா, நன்றி.